தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடார் என்னும் இடம். 25 வயதே நிரம்பிய ஜிம் எலியட் இளம் மிஷனரியாக அங்கே போய் சேர்ந்தார். தன் நண்பர்கள் நால்வருடன் உற்சாகமாக ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆகாஸ் என்ற இன மக்கள் அமெரிக்காவிலேயே இவர்கள்தான் கொடூரமான பழங்குடி மக்கள். ஈவு இரக்கமற்றவர்கள், கண்டதும் கொலை செய்யும் கொடூரர்கள், பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள். ஜிம் எலியட் துணிச்சலான வீரர், நற்செய்தி அறிவிப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். அதிலும் கொடூரமான பழங்குடி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கூறி அம்மக்களை மாற்றம் பெறச் செய்வதில் அதிக ஆர்வத்துடன் காணப்பட்டார். காலமும் நேரமும் கை கூடியது. ஆகாஷ் இனப்பெண் ஒருவரின் மூலம் ஆகாஷ் மொழியில் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அவர்களை பார்த்து பேசுவதற்கு ஆவல் கொண்டார். 1955 ஆண்டு ஆகாஷ் இயக்க குழு ஆரம்பிக்கப்பட்டு ஆகாஷ் இன மக்களுக்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. சிறு விமானம் ஒன்று தயாரானது. ஆகாஷ் இன காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தனர். பரிசு பொருட்களை அள்ளி வீசினர். காட்டுவாசிகள் ஆவலுடன் அவற்றை அள்ளி சென்றனர். மறுநாள் ஆகாஷ் இன மக்களோடு நேரில் பேசிவிட ஆவலுடன் சென்றனர் ஜிம் எலியட் குழு. அந்தோ எப்படி சொல்வது, நற்செய்தி அறிவிக்க சென்ற நற்பண்பு மிக்கவர்களை எங்கிருந்தோ வந்த விஷ அம்புகள் தாக்கின. ஜிம் எலியட் இரத்த சாட்சியாய் அம்மண்ணில் வீழ்ந்தார். அத்துயரச் செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது. 2 ஆண்டுகளுக்குள் ஜிம் எலியட்டின் லட்சிய கனவு நிறைவேறியது. ஆகாஷ் இன மக்கள் மனம் திரும்பினர். ஜிம் எலியட்டை கொன்ற ஒருவனுடைய மகன் இன்று ஆகாஷ் திருச்சபையின் போதகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன்னால் இழக்க முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ள தன்னால் வைத்திருக்க முடியாத ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல.